தமிழுறவுகளுக்கு வணக்கம். இது இலங்கை செய்திகள். முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தவையும் இன்று காசாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையும் இனிமேலும் எந்த மக்களுக்கும் நிகழக்கூடாது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலை மீள நிகழாமை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக மக்கள் அனைவரும் சிந்திக்கும் தளமாக உருவமைப்பு செய்வதற்கு மக்கள் சார்ந்து சிந்திக்கும் செயற்படும் பல சிவில் சமூக அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயம் ஒன்றில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் மேற்படி விடயங்கள் பகிரப்பட்டன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகளூடாகவும் மக்கள் மையப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் கலந்துரையாடப்பட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கமளித்தனர். இந்த தமிழின படுகொலை சார்ந்த ஒரு மக்கள் மையப்படுத்தும் செயற்திட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம். குறிப்பாக எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு வளமாக இருக்கிறது, ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம். நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கையில் பின்வாங்க போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசு வழங்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அமகஸ்தவ பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். இதேவேளை சவால்களுக்கு மத்தியில் அபிவிருத்தி இலக்குகளை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை நாடவுள்ளது என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்துள்ளார். 5 வருடங்களாகியுள்ள போதிலும் இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார், இந்த தாக்குதலின் பின்னாலுள்ள சதிமுயற்சிகள் என்ன என்பது போன்ற விடயங்களை அரசாங்கங்கள் வெளிப்படுத்த தவறிவிட்டன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று தனது வாக்குமூல உறுதியை நிறைவேற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தவறிவிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கே தற்போது ஜனாதிபதியாக உள்ளார். அவ்வேளை கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்ற வேளை தனது கடமைகளை நிறைவேற்றாமல் வெறுமனே தகவல்களை கொண்டு செல்பவராக காணப்பட்டார் என உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவர் தற்போது போலீஸ் அதிபராக பதவி வகிக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில் எவராவது நீதியை எதிர்பார்க்க முடியுமா என கர்தினால் மல்கம் ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். வைத்திய நிபுணர் ஆனா பாலசுப்ரமணியம் சாவித்ரி தேவி தம்பதிகளின் பங்களிப்புடன் சிவபூமி அறக்கட்டளை யாழ்போதனா வைத்தியசாலை மருத்துவப்பிடம் ஆகியன இணைந்து உருவாக்கியுள்ள பெண்கள் சுயநல நிலைய திறப்பு விழாவானது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் ஆர் கே சனக்கீஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதோடு கிரிஷி தொண்டுநாத சுவாமி யாழ்ப்பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி தானா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீஸ்ரார் சட்குணராஜா யாழ் பல்கலையின் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் 30 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களுக்காகவே இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார். மேலும் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 31 தேதி வரை அமுலில் இருக்கும் எனவும் பிரதேச செயலாளர்கள் காலத்தை நீடிக்குமாறு விடுத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வலம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் நல்லையா விஜயசுந்தரம் அவர்களுக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் அவர்களினால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டதை அடுத்து வலம்புரியின் பிரதம ஆசிரியர் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்.
கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமான வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்ற ஆசிரியர் தலையங்கத்திற்கு எதிராகவே குறித்த முறைப்பாடு பதிவாகியிருக்கிறது. இதற்கமைய இன்றைய தினம் திங்கட்கிழமை வலம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அளிக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டதுடன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த முறைப்பாட்டினை வடக்கு மாகாண ஆளுநர் சார்பில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலக கணக்காளர் பதிவு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேத்தலாவையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கிய பந்தய கார்களின் சாரதிகள் இருவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இரு பந்தய கார்களின் சாரதிகளையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான ஃபோக்ஸ்கீல் கார்பந்தய போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை பதுளை தேத்தலாவில் உள்ள கார்பந்தய திடலில் இடம்பெற்றன. இதன்போது எதிர்பாராத விதமாக பந்தயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரொன்று பந்தய திடலை விட்டு விலகி அங்கிருந்தவர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்துள்ளனர். 8 வயது சிறுமி, 4 போட்டி உதவியாளர்கள், 2 பார்வையாளர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து தப்பிக்கவே விஜயதாச ராஜபக்சே பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும், அவர் இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினரோ அல்லது வேறு எந்த முக்கிய பதவியையோ வகிக்கவில்லை என துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான 400 முதல் 500 வரையான வழக்குகள் இருப்பதாகவும், அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றிவிட்டாரோ என்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளதாக துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் கலந்து கொள்ளும் வெளிநாட்டு பயணங்களுக்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஒவ்வொரு பயணத்தின் போதும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் குறித்தும், அவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளை எட்டுவது தொடர்பிலும் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் பங்கு பற்றிய தூதுக்குழுவினர்களுக்கு செலவிடப்பட்ட தொகை குறித்தும் விளக்கமளிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்ட சபை உறுப்பினர் ஜெயந்த் சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இக்கேள்விகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.